ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி ஒரு சூப்பரான டேஸ்டியான ஒரு லஞ்சுக்கு நம்ம சூப்பராக செய்யக்கூடிய ஒரு பச்சடி, மாங்காய் வச்சு செய்யக்கூடிய பச்சடி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா, ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கல, கொஞ்சம் உப்பு, 7-8 காஞ்ச மிளகாய். உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவு நீங்கள் உப்பு காஞ்ச மிளகாலாம் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த மிக்ஸி ஜாரில் நம்ம போட்டிருக்கிறது எல்லாமே அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம மாங்காய் வந்து நான் குண்டு மாங்காய் எடுத்திருக்கேன். ஒரு குண்டு மாங்காய் எடுத்து இது மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை வந்து பவுடராக அரைச்சி பிறகு இந்த மாங்காய் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பவுடர் வந்து நல்லா அரைப்படணும், அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து மாங்காய் சேர்த்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா, நல்லா பவுடர் வந்து அரைப்பட்ட பிறகு மாங்காய் சேர்த்து அரைச்சி இது மாதிரி கொண்டுட்டு வந்தாச்சு. நம்மளுடைய பச்சடி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது கூட இப்போ வந்து நம்ம தயிர் வந்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு தயிர் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கிறேன், சின்ன கரண்டியில். இதை வந்து இப்போ நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு தாளிப்பை வந்து கொடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு காரம், தயிர் இதெல்லாம் வந்து நீங்கள் இந்த பச்சடியில் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஆயில் நல்லெண்ணெய் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். நல்லெண்ணெய் வந்து ஊற்றிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கடுகு, சீரகம், உளுந்து இதெல்லாமே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா பொரிய விட்டு, உளுந்து வந்து செவக்க விட்டு இது மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் பச்சடி கூட. இதை வந்து நம்ம சாதத்து கூட, தோசை, இட்லி இது கூடலாம் நம்ம வந்து தொட்டுட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி சாதத்தில் கலந்தும் சாப்பிடலாம். அப்புறம் போன வாரம் ஃப்ரைடே அன்னைக்கு நான் வந்து பாஸ்மதி ரைஸ் பாயாசம் செஞ்சுருந்தேன். இது வந்து வீடியோ எடுக்கல. நெக்ஸ்ட் டைம் வந்து நான் செய்யும் போது எடுத்து வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன். இந்த வாரம் அதாவது நேற்று வந்து பார்த்திங்கன்னா, கோதுமை மாவில் இப்படி கூட பாயாசம் செய்யலாமா அப்படின்னு சொல்லி நம்மளை யோசிக்க வைக்கிற ஒரு பாயாசம் ரெசிபி தான் இது. இது வந்து நான் வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவேன். கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.